ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து வளர்ற வயசில் அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப அந்த குழந்தை மேலே பெரும் பற்றுதல் வச்சுருந்தாங்க. அதாவது என் குழந்தை தான் இந்த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு, எல்லா அம்மா அப்பாவும் அந்த மாதிரி தான் சிந்திப்பாங்க. ஒரு கிங் மாதிரி தான் ஒரு குழந்தைய வந்து வளர்க்குற உண்டு. இந்த குழந்தைய பார்த்துட்டு எங்கள் குழந்தை எங்கேயும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நம்மளே வீட்டிலேருந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வீட்டிலேருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. வீட்லேயே அந்த குழந்தை வந்து படிச்சுட்டு இருந்தது, யாரு கூடயும் சேர முடியல, அந்த குழந்தை வந்து வீட்லேயே படிச்சுட்டு இருந்தது. அந்த குழந்தையே ஸ்கூலுக்கு விடுறதுக்குள்ளே பெரியவங்களுக்கு மனசு கிடையாது. இதை வந்து பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் வருஷம் கழிஞ்சுது. கரெக்டாக ஒரு மெச்சூர்டு லைஃப் இருக்கும்போது இவரை வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க, காருக்குள்ளே வச்சு வெளில கூப்பிட்டு போகிறாங்க. வெளில கூப்பிட்டு போகும்போது ஒவ்வொருத்தர் சைக்கிளில் போகும்போது இந்த குழந்தை பார்த்தது, என்னம்மா இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்குது. அப்போது அவங்க சொன்னாங்க, அவங்களாம் சைக்கிளில் போகிறாங்கப்பா, நம்ம அதை பார்க்க வேண்டாம்ப்பா, நம்ம வந்து காரில் போயின்னு இருக்கோம்ல, நீ கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை வந்து கேட்க ஆரம்பிச்சிது, ஏம்மா உங்களோட இஷ்டத்துக்கு என்னை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்களே, எனக்கும் இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்றேன்னே, நான் ஏன் நீ அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது, ஏன் ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் வந்து பைக்கில் போகிறத பார்த்து, எனக்கு இந்த மாதிரி பைக்கில் போகணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்ன இப்படி ஆசைப்பட்ற பெசாமர் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் ஜாலியாக ரோட்டில் வந்து ஹாப்பியாக விளையாண்டுருக்கிறத பார்த்துட்டு, ஃபுட்பால் வாலிபால்லாம் விளையாண்டுருக்க பார்த்து, நானும் இந்த மாதிரி விளையாடணும் ஆசைப்பட்றேன், ஏன் அப்படிலாம் கிடையாது, அங்கே போனேன்னா கை அடிபட்டுரும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த குழந்தை கொஞ்ச நாள் பார்த்து தான், பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு எப்போ கேப் கிடைக்கிறதோ போகிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஒரு நாள் வெளியில் போய் விளையாண்டு வந்து தான். விளையாண்டு வந்த உடனே இவங்க அம்மா தேடுறாங்க, பயந்து போய் பதறி போய், எங்காச்சு எங்காச்சு என் பையனுக்கு 19 வயசாச்சு எங்காச்சுன்னு ஓடுறாங்க. ஓடி போகும்போது கிரவுண்டில் வந்து விளையாண்டு வந்திருக்கான், இப்படி டெய்லி விளையாண்டு வந்திருக்கான், என்னடா இப்படி விளையாண்டு வர 4 அடி அடிக்கிறாங்க. அடி அடித்த உடனே அந்த செக்யூரிட்டிகிட்ட, ஏன் பையனை நீ வெளியே விட்ட அப்படின்னு சொன்னோடனே, அம்மா பையன் இப்போ போகிறது கிடையாது, கிட்டத்தட்ட 30 தடவை இந்த மாதிரி போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மா வந்து, ஏன்ப்பா இப்படி போகிற, இப்படி நான் உங்களெல்லாம் எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கேன்னே அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை சொல்லித்தான், எல்லாமே நீ கொடுத்துருக்கம்மா, அந்த வெளி உலகத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல, இந்த வெளி உலகம்னா என்னென்னு எனக்கு தெரியல, இறைவன் படைத்தது உங்ககிட்ட படைச்சிருக்காங்க, நான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வெளியில் போய் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு தான் ஆகணும், தைரியம் என்பது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் போகும்போது தான் வரும், நீ என் கூட ஒரு நாள் வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வந்து விளையாடுறத பார்த்தாங்க, இந்த பையன் எத்தனைக்கு எத்தனை வீட்டில் இருக்கும்போது சந்தோஷப்பட்டானோ அதோட 100 மடங்கு மற்றவங்க கூட சேர்ந்து விளையாடும் போது பார்க்க முடிச்சுது. அப்போது அவனுடைய அந்த விளையாட்டு அவன் ஆரோக்கியத்துக்கும் மேம்பட்டுது, அது மட்டுமா அவன் முகம் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாறுதலை தந்தது. அவங்க அப்பா அவங்க அம்மா அப்போ தான் உட்காந்து பேசினாங்க, ஆஹா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அன்பு பாசத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கூடையும் பேசணும், எல்லாத்துக்கூடையும் பழகணும், அதுதான் உண்மை. நம்ம நம்மளுக்குள்ளேயே பேசிட்டு பழகும்பொழுது அது பெரிய ஒரு மாற்றத்தை கூட, இன்றைக்கி இருக்கக்கூடிய டவுன்ஷிப், இன்னும் இருக்கக்கூடிய ஃப்ளாட் சிஸ்டம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம எங்கே கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா ஃபோனில் விளையாண்டுருக்கோம், ஃபுட்பால் எங்கே விளையாண்டுருக்கோம் ஃபோனில் விளையாண்டுருக்கோம். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டுருது, ஃபுட்டுலேருந்து நம்ம சாப்பிட்ற மருந்துலேருந்து எல்லா விஷயங்களும். முந்தி இருக்கக்கூடிய சிஸ்டம் வேதிக் சிஸ்டம் வேதிக் லைஃப் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், அப்போ நம்ம வந்து கம்பேரிஷனே பண்ண முடியாது நம்ம எந்த அளவுக்கு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சில விஷயங்களில் நம்ம நல்லா முன்னேறி இருக்கோம் ரொம்ப சந்தோஷம், சில விஷயங்களில் முன்னேறினது பின்தங்கின்னு இருக்கோம், இதுலேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக இது அத்தனையும் ஒரு விதமாக, இது வந்து ஒரு நாம் தனிப்பட்ட இது உலக பிரச்சனைப்பா அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளுக்கு உண்டான பிரச்சனையாக சிந்திச்சு பார்த்து, நம்ம வேதிக் சிஸ்டத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அற்புதமான விஷயங்களும் சித்தர்கள் ஞானிகளுடைய அறிவும் அவர்களுடைய தன்மைகளும் நம்மளுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது, ஏன்னா முக்காலம் அறிஞ்சவர்களாக நம்ம மாற முடியும், அப்பேற்பட்ட அற்புதமான சித்திகள் நம்மளுக்கு வரும். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், செயல்பட்டு பாருங்கள், வாழ்க்கை வித்தியாசமாக மாறும்.